அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மெனுஸ் பற்றி பார்க்கலாம். ஆல்பம் இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்பம் ஒர்க் பண்ணுறான பேனல். அடுத்து ஸ்டுடியோ, ஸ்டுடியோ சம்மந்தப்பட்டது. ஸ்டுடியோ சம்மந்தப்பட்டதில் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட்டோ, அடுத்து லைட் கலர் கரெக்ஷன், ரீடச்சு, ஆட்டோமேட்டிக் கட்டிங், ஆட்டோமேட்டிக் கலர் கரெக்ஷன், ஆயில் பெயிண்டிங், ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்பம், ஆல்பம் டு பிடிஎஃப். உங்களுக்கு ஒரு கஸ்டமருக்கு வந்து ஆல்பமை நீங்கள் வந்து பிடிஎஃபில் கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல், ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ நியூ டாக்குமெண்ட்டு. நம்ம கண்ட்ரோல் என் கொடுத்து கொடுக்குறோம் இல்லையா, அது வந்து நியூ டாக்குமெண்ட்டு நம்ம இங்கே ஜஸ்ட்டு ஒன் கிளிக்கில் வர வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா நியூ டாக்குமெண்ட், நியூ டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீஃபால்ட்டாகவே உங்களுக்கு 1236 தான் இருக்கும். ஓகே, அடுத்து வந்து ஓப்பன். நம்ம ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணுறோம் இல்லையா நார்மலாக, அந்த ஓப்பன். அடுத்து சேவ், சேவ் அண்டு க்ளோஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சேவ் அண்டு க்ளோஸ் இன் அவுட்புட் ஃபோல்டர். நம்ம டீஃபால்ட்டாக ஒரு ஃபோல்டர் வந்து செட் பண்ணி வச்சுருப்போம், இந்த ஃபோல்டர்லாம் வந்து சேவ் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ஃபோல்டரில் நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். அடுத்து சேவ் ஏ காப்பி, ஃபோட்டோஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா சேவ் ஏ காப்பின்னு ஒரு ஆப்ஷன் வந்து 2022 2021 இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்கு. அடுத்தது க்ளோஸ் யூசர், நம்ம கரண்ட் யூசர்லேருந்து நம்ம க்ளோஸ் ஆகிக்கலாம். அடுத்தது அபோட், அபோட்டில் சாஃப்ட்வேர் வந்து டீஆக்டிவேஷன் பண்ணிட்டு வேறு அதர் கம்ப்யூட்டருக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம், அதுக்காக இது. அடுத்தது செக் அப்டேட்டு, மீதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேரோட இன்ஃபர்மேஷன் இருக்கும். அடுத்தது அன்டூ, நம்ம ஃபோட்டோஷாப்பில் அன்டூ இருக்கும் இல்லையா அது. அடுத்து ரிவார்ட்டு, அடுத்து ரிவார்ட்னால் நம்ம டோட்டலாக அப்படியே பேக்கில் வர்றது. அடுத்தது மெர்ஜு, லேயர் வந்து மெர்ஜ் பண்ணிக்கிறது, ஃப்ளாட்டுன்னு உங்களுக்கு மொத்த லேயர் வந்து ஃப்ளாட் ஆகிடும். அடுத்தது ஃபிட் டு ஃப்ரேம், நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஃபோட்டோவை இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரேம்குள்ளே அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஃபிட் டு ஃப்ரேம் உட்காந்துரும். அடுத்தது ஸ்வாப், ஸ்வாப்னால் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஸ்வாப்னால் இங்கே இருக்கிற ஃபோட்டோ இங்கிருந்து மாறணும் அப்படின்னா ஸ்வாப் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லேயர் ஃப்ளிப், இந்த ஃபோட்டோ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடில் ஆகணும்னா லேயர் ஃப்ளிப் கொடுத்திங்கன்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு மாறிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப் டாக்குமெண்ட், உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்டே வந்து உங்களுக்கு லெஃப்ட் டு ரைட்டு மாறிக்கும். அடுத்தது பிஎஸ் கண்ட்ரோல் டி, இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு டூலு. அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜூம் பண்ணுறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோட்டோ பேனலில் ஃபோட்டோஸு, பிஎஸ்டி கட்டிங், டெம்ப்ளேட்டு, இந்த இமேஜஸ்லாம் வந்து ஜூம் பண்ணிக்கிற, ஜூம் பண்ணி பார்க்குறதுக்கு ஜூம் பண்ணிக்கலாம். இப்போ எவ்வளோ பேர்ஸ்னாலும் சின்னது பண்ணிக்கலாம். எத்தனை ஃபோட்டோஷாப் வெர்ஷன் இன்ஸ்டாலேஷன் பண்ணி வச்சுருக்குன்னு சொல்லிட்டு இதிலே பார்த்துக்கலாம். அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா ரேம் சைஸு, எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 33% வந்து எனக்கு ஃப்ரீயாக இருக்குது. அடுத்தது சி ட்ரைவ் ஸ்பேஸு, 133 GB வந்து ஃப்ரீயாக இருக்குது. இது ஏன் இங்கே கொடுத்துருக்குன்னா உங்களுக்கு ஃபோட்டோஷாப் வந்து மூலியமாக, ஃபோட்டோஷாப் வந்து முழுக்க முழுக்க ரேமும் சி ட்ரைவ் ஸ்பேஸ் தான் எடுத்துக்கும். நம்ம தேவைப்பட்டால் இன்னொரு அட்ரிஷ்னலாக ட்ரைவ் கூட ஆட் பண்ணிக்கலாம், அது அடுத்த ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹைடு யூஸ்டு ஃபைல், இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஹைடு பண்ணுறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்டி ஹைடு பண்ணுறதுக்கு, பிஎஸ்டி கட்டிங் ஃபைல் ஹைட் பண்ணுறதுக்கு. நீங்கள் எந்த டேப் ஓப்பன் பண்ணிட்டு கிளிக் பண்ணுறீங்களோ அந்த டேபோட ஐட்டம்ஸ் வந்து ஹைடு பண்ணுறதுக்கு. ஐட்டம்னா நீங்கள் யூஸ் டெம்ப்ளேட்னா டெம்ப்ளேட் வந்துடும், பிஎஸ்டி டெம்ப்ளேட்டு, பிஎஸ்டினா பிஎஸ்டி கட்டிங்னா பிஎஸ்டி கட் பண்ண பேக்ரவுண்ட் கட் பண்ண இமேஜஸ் வந்துடும், ஃபோட்டோனா ஃபோட்டோஸ் வந்துடும். இதெல்லாம் நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஹைட் ஆகிடும். அடுத்தது லேயர் டு ஃப்ரேம், லேயர் டு ஃப்ரேம் அடுத்து பார்க்கலாம். அடுத்தது வந்து இங்கே மீதி இருக்கிறதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே.